ஹலோ கைஸ் திஸ் இஸ் சாண்டி வெல்கம் டு அவர் சேனல் இப்போ இன்னைக்கு நம்ம எந்த கேம் பார்க்க போகிறோன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் லைன் சிம்லேட்டர் தான் பார்த்துடலாம் வாங்க இப்போ தான் பிறந்தாரு நம்ம சப்பானி நம்ம தான் பேர் வச்சுருக்கோம் சப்பானின்னு சொல்லிட்டு சப்பானின்னு பேர் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு நம்ம சப்பானிக்கு நல்ல குழந்த வாயில் ஏதோ வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க இவங்க தான் சப்பானியோட அப்பா டக் டக் கையை தட்டுறது நல்லா இவங்க தான் அம்மா இப்போது அவன் சப்பானிக்கு அப்பா கிட்ட போலாமா அம்மா கிட்ட அவங்க போலாமான்னு டவுட்டு ஆ குழந்தைங்க அஃப்கோர்ஸ் பசிக்கும் அதனால் பால் குடிக்கணும் அதனால அம்மா கிட்ட தான் போவாங்க அதனால் கிட்ட போயிட்டு நல்லா பால் குடிச்சிட்டாரு இப்போ டூ இயர்ஸ் வந்துச்சு நம்ம சப்பானிக்கிட்டக்கு விளையாட பொருள் கூட நிறைய இருக்குது அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கூட போயிட்டார் அப்படியே ஃபஸ்டிச்சு போல இப்போ டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ தேர்ட் இயர் வந்திருக்கு நம்ம சப்பானிக்கு ஓ தாவிட்டே போகிறாரு இப்போ தேர்ட் இயர் வந்திருந்தா கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ பார்த்தா தாவிட்டே போறாரு அங்கே ஒரு ஜெக்கு அப்புறம் ஒரு பொம்மை இருக்கு என்ன எடுக்கலாம் ஆ பொம்மை தான் எடுப்பாங்க பொம்மை எடுத்துட்டாரு ஆட்டுறாரு ஆட்டுறார் ஆட்டுறார் பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டே இருந்துச்சு ஆட்டு 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 பாட்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சு பாவம் ஆட்டுறதுல அவங்க அப்பா வந்துட்டு டேய் உடைக்காதடா அது தௌசண்ட் ருபீஸ் டோன்ட்டு பிரேக் த டாயில் சொல்கிறாரு நான் பச்சை மண்ணு நான் உடைப்பேன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாரு நம்ம சப்பானி அவங்க அப்பா கத்துறாரு அடுத்து ஃபோர்த் இயர் ஸ்கிப் பண்ணிட்டாரு நம்ம சப்பானி கொஞ்சம் வளர்ந்துட்டார் இப்போது ஆஹா மேஜிக் மாதிரி வளர்ந்தார் இப்போது ஃபிஃப்த் இயருக்கு வந்துட்டார் நம்ம சப்பானி ஃபைவ் இயர்ஸ் வந்துச்சு இப்போ பார்த்தா லன்ச் டைம் லன்ச் டைமில் நம்ம சப்பானி தனியாக சாப்பிட்லாமா இல்லைனா இன்வைட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கலான்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு மொரட்ட சிங்களாக இருப்பேன் போய் இன்வைட் பண்ணிடான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு ஆஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ பார்க்கலாம் திட்டு வாங்க போகிறானா சொல்லிட்டு ஆஹா ஒத்துக்கிட்டாங்களே இவங்க தான் கிரிஞ்சிக்கான் நம்ம சப்பானியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ லன்ச் லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போது ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிச்சு சிக்ஸ்த் இயர் வந்துட்டார் நம்ம சப்பானி சிக்ஸ் இயர்ஸ் ஓகே அவங்க அப்பா அம்மா அம்மாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்ச தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ பாத்ரூம் வாஷ் பண்ண சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க நம்ம சப்பானி பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிட்டு நல்லா பல்லப்பல்லன்னு வாஷ் பண்ணிட்டாரு வாஷ்ரூமை கூட பள்ள பல்லன்னு ஆக்கிட்டாரு இப்போ சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ செவன்த் இயர்ஸ் வந்துச்சு செவன்த் இயரில் கொஞ்சம் வளர்ந்துட்டார் இப்போ வளர்ந்துட்டாங்க இப்போ பிக்னிக் போயிருக்காங்க அவங்க பிக் பிக்னிக் போயிருக்காங்க இப்போது அவங்க அப்பா ஏதோ பண்ணிட்டுருக்காங்க இவர் ஜாலியாக இருக்காங்க தூரமாக பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யாரோ விளையாடுனு இருக்காங்க போகலாமான்னு யோசிக்கிறாரு பட்டு அங்க ஜாயின் பண்ண மூணு வேணும் ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குதே அதனால் ஃபிஷ்ஷிங் தான் பிடிக்கணும் இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங் தான் பிடிக்க போகிறோம் இப்போ ஃபிஷ்ஷிங் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம சப்பானி அப்படியே போடுறாரு போட்டால் எதுவுமே கிடைக்கல அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு ஏதோ சுற்றுறாரே கிடைச்சிச்சா என்ன ஆஹா கிடச்சிச்சு போல நம்ம சப்பானிக்கு ஏதோ ஃபிஷ்ஷா என்னது அது ஃபிஷ்ஷு தான் அழகுங்கப்பா செவன்த் இயர்லேயே நிறைய பெரிய ஃபிஷ்ஷாகவே பிடிச்சிட்டியேப்பா சூப்பராக எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கார் நம்ம சப்பானி வெரி குட் வெரி குட் அடுத்து எயிட் இயர்ஸ் இப்போது எயித் இயரில் அவங்க ஸ்கூலில் டேக் எவ்ரி ஒன் அன்னைக்கு கேம் வச்சுருக்காங்க எல்லோரையும் பிடிக்கணும் ஓடி பிடிக்கிற விளையாட்டு மாதிரி பிடிச்சிட்டாரு மூணு பேர் பிடிச்சிட்டாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கிரிஞ்சிக்க நல்லா ஆட்டம் காட்டுறாங்க அக்கா அடே ஓடுடா ஓடு பிடி புடி பிடி நம்ம சப்பானியே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போது ஓடுறாரு எப்படியோ பிடிச்சிக்கோடா எப்படியோ பிடிச்சிட்டாரு வின் பண்ணிட்டாரு இந்த லெவலு இப்போ நைன் இயர்ஸ் வந்துச்சு நம்ம சப்பானிக்கு நைன்த் இயருக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க வளர்ந்ததுக்கப்புறம் இப்போது என்ன யோசிக்கிறார் உக்கான்ட்டு ஆ ஃபேன்சி ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு இப்போ பனானா ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டுட்டாரு பனானா ட்ரெஸ் போட்டு இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு வெளியில் வெயிட் இருக்காங்க நம்ம சப்பானிக்காக ஆ அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்காங்களே கிரிஞ்சிக்கா நல்ல ஸ்ட்ராபெரியாக போட்டிருக்காங்க அவங்களும் இப்போ மூணு பேரும் போயிட்டு பக்கத்து வீட்டில் ஏதோ சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அவங்க சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணால் இப்போ எங்கே போகலான்னு யோசிக்கிறாங்க பக்கத்தில் நைஸ் ஹவுஸ்னு இருக்குது அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க கதவு திறந்தா யார் அது புட்டி இந்த சோடாபுட்டி ஒன்றுமே கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் அடையங்கப்பா பாவண்டா குழந்தைங்க அப்படியே மூஞ்சி மேலே கதவு சாத்திச்சு அப்புறம் இன்னும் ஸ்கேரிங் ஹவுஸ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல டேர் பண்ணிட்டு போகிறாங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில பார்த்தா நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்துறாரு வேற லெவலில் சூப்பர் சூப்பர் அவங்க ஜாலியாக சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க நம்ம மூணு பேரும் அப்புறமா இப்போது நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டென்த் இயருக்கு வந்துட்டாங்க நம்ம சப்பானி டென்த் இயரில் ஸ்விம்மிங் கற்றுக்குறாரு ஸ்விம்மிங் அவங்க அப்பா தான் கற்றுக் கொடுக்குறாரு குழந்த நல்லா ஸ்விம்மிங் பண்ணுது இப்போது கீப் ட்ரைனிங் ஐ எம் ரெடி நௌ இன்னும் ட்ரைனிங் பண்ணும் உனக்கு ஒன்றுமே வராது வ தண்ணியில் முழிங்க ஒன் ஹவர் லேட்டருக்கு அப்புறம் வேறு லெவலில் ஸ்விம் ஸ்விம்மிங் பண்ணுறாரு அந்த குழந்தை விட இப்போ அவங்க அப்பா நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டார் இப்போ லெவன் இயர்ஸ் வந்துச்சு பார்த்தா நைட்டு காருக்கு நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காரு நம்ம சப்பானி இப்போ அவங்க அப்பா நீயே க்ளீன் பண்ணிடான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வைக்கிறாரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு கார் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கார் போல் என்னடா பண்ணி வச்சுருக்க டிசைன் போட்டு வச்சிருக்கியா சரி ஓகே நல்லா க்ளீன் பண்ணிட்டாரு கார் கிளீன் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு கற்றுக்கிட்டாரு இந்த இயரில் அடுத்தது டுவெல்த் இயர்க்கு வந்துட்டாங்க டுவெல்த் இயர்க்கு சர்ச்சுக்கு போயிருக்காங்க நம்ம சப்பானி ஓகே இப்போ சப் சப்பானி என்ன பண்ணுற வேர்ல்டு பீஸு காட் டசின்ட் எக்ஸிட்டு ஆ வேர்ல்டு பீஸ் தான் நம்ம சப்பானி நல்ல பையன் அதனால் நல்லதே நினைப்பாரு இப்போ ஃபாதர் கூட நம்ம சப்பானி ரொம்ப பிடிச்சி அவருக்கு இப்போ ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்த இப்போ தேர்ட்டின் இயர்ஸ் வரப்போது ஆ இப்போ டீனேஜ் வந்துட்டார் நம்ம சப்பானி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டார் டீனேஜ் இல்லையா அதனால வளர்ந்துட்டாங்க தேர்ட்டின் இயர்ஸ் டீனேஜ் டீன் ஏஜ் வந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ போகிறாரு இப்போ கொரியன் எல்லாம் வில்லன் டீமர் இருப்பாங்கள அந்த மாதிரி இருக்காங்க இவருக்கு இப்போ நம்ம ஹீரோ போயிட்டுருக்காங்க சிவனேந்தாண்டா நடந்து போயிட்டு இருக்கேன் காலை வச்சுட்டாங்களே உளுந்துட்டான் ஐயோ ஃபைட் பண்ணலாமா கீப் வாக்கியமா நம்ம நம்மளுக்கு எதுக்கு வீண் வெம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு நம்ம சப்பானி ஆனால் விடுவாங்களா விடமாட்டாங்க நல்லதுக்கு காலம் இல்லையே அதனால் அப்படியே புரட்டி அடிக்கிறாங்க நம்ம சப்பானி எடை பாவண்டா விடுங்கடா வழி தாங்க மாட்டேன் நம்ம குழந்தை மறுபடியும் வராரு இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போயும் ஓடுறாரு நடந்து போகிறாரு இப்பவும் எப்பன்னா பார்க்கலாம் மறுபடியும் வைச்சான் இதே பொழப்பாக போச்சு அவனுக்கு இந்த வாட்டி நம்ம சப்பானி விட தெருதில்லை இந்த வாட்டி ஃபைட் பண்ண போறாரு ஜெயிக்க போகிறாரு இப்போ ஜெயிக்க போறாரு அடிப்பாரு பாரு ஒரு குத்து குட்டினாரு சப்பானியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சப்போர்ட் பண்ண நம்ம சப்பானிக்கு சப்பானி சப்பானி அடிடா அடிடான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுத்துட்டாரு அவரவப்புற பஞ்சு பாக்ஸிங் மாதிரி நடக்குது ரெண்டு பேருக்கும் பா இன்னும் வேற இன்னும் நல்லா அப்போ தான் விழுவான் நல்லா அடிப்பாங்க அடிப்பாங்க பாருங்கள் இப்போ ஒரு வீக்கு ரொம்ப வீக்கு இப்போ ஒரு ஷார்ட் கொடுப்பா நம்ம சப்பானி விழுந்துட்டா இப்போ விழுந்தக்கப்புறம் ஒரு பவர் வந்துச்சு பர்ஃபெக்டாக ஒன்று கொடுத்தா விழுந்தா இப்போ வந்து எல்லாரும் சப்பானியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க கிரிஞ்சிக்காய் கூட இருக்காங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் கனெக்ட் ஆயிட்டாங்க நம்ம சப்பானிக்கு அடுத்து தேர்ட்டின் இயர்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ ஃபோர்டீன்த் இயருக்கு வந்துட்டாங்க நம்ம சப்பானி ஃபோர்டீன்த் இயர் இப்போ நம் ரீச் யுவர் கேர்ள் ஓ இப்போ நம்ம சப்பானி கிரிஞ்சிகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரு டே யுவர் ஜஸ்ட் ஃபோர்டீன் இதெல்லாம் வேணடா பாரு தான் இதுக்கு தான் வேணான்னு சொல்லிட்டேன் பெஞ்சு எல்லாம் விழுந்திருக்க பாரு ஆனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வேணாடா இதெல்லாம் யுவர் ஜாஸ் ஃபோர்டின்னு கேட்டால் இல்லை அது டூ கே கேடன்னு சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க சார் ஓகேன்னு விட்டோம் நம்ம என்ன பண்ணுறது ஃபோர்டீன் இயர்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ ஃபிஃப்டீன்த் இயருக்கு வந்துட்டாங்க நல்லா அசந்து தூங்கிட்டார் போல் நம்ம சப்பானி ஐயோ நீ ஏஞ்சிக்கிறாரு என்ன இது ரொம்ப லேட்டாக ரொம்ப லேட்டாக ஏஞ்சிட்டோம் போகலன்னு நினைக்கிறாரு இப்போ ஸ்கூலுக்கு போகலாமா ஸ்கிப் பண்ணலாமான்னு யோசிக்கிறார் ஸ்கூலுக்கு தான் போகிறார் அப்படியே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல அவன் மட்டும் வந்திருக்கான் அப்படியே வந்து உட்காந்துருக்கா தனியா ம் உட்காண்டார் இப்போ பார்த்தா ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிச்சு ஓடுறார் ஓடுறார் இன்னும் ஃபிஃப்டீன்த் இயருக்கு முடிஞ்ச சிக்ஸ்டீன்த் வர வரைக்கும் இவ்வளோ ஓடணுமா ஓ இப்போ மறுபடியும் ஃபிஃப்டீன்த் இயருக்கு வந்தோம் ஆக்சுவலி நம்ம தூங்கி எழுந்தி ஸ்கிப் பண்ணணும் ஸ்கூலு அதுக்கு தான் மறுபடியும் ஓடிட்டு வந்தோம் ஆ இப்போ ஏஞ்சிட்டோம் ஆ ஏஞ்சிட்டோம் நல்லா தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கோப்பா லைட்டாக ஏஞ்சிட்டாரு ஸ்கிப் பண்ணிட்டோம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட்ரு வெயிட்டிங்கு ஸ்கூல் கட் அடிச்சிட்டு நல்லா வெளியே போகிறாங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிரிஞ்சிக்கா செம்மையாக திட்டுறாங்க என்னடா எப்போ வர சொன்னால் எப்போ வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க உள்ள இது எந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க செம்மையாக இருக்கே ப்ளேஸ் எல்லாம் கூட ம் இப்போ எந்த டூருக்கு வந்திருக்காங்க போல் அவங்க ஸ்கூலில் மட்டும் கட்டடிச்சிட்டு இப்போ சிக்ஸ்டீன்த் இயர் வந்திருக்கு நம்ம நம்ம ஹீரோவுக்கு சப்பானிக்கு இப்போ வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அங்கே ஏரியில் குதிக்க போகிறாங்க டே இதெல்லாம் டேஞ்சர்டா எதுக்குடா இந்த வம்பு ஆனாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு குதிச்சுட்டா விளையாடுறாங்க அவங்கெல்லாம் ஆனால் நம்ம கிரிஞ்சிக்காய் இருக்காங்களே கேர்ள் ஃப்ரெண்டு நீ வர சொன்னால் வரல லேட்டாக வந்த உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிவிட்டு டோன்ட் ஜம்ப்புன்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கேயே இருக்கார் பாவம் நம்ம சப்பானி இப்போ அவங்க மட்டும் ஜாலியாக விளையாடுறாங்க போய் கூட வேஸ்ட்டு தான் நம்ம சப்பானி ஜாலியாக விளையாடுறாங்க பாவம் தனிமையேன்னு இருக்கார் அவரு இப்போது சிக்ஸ்டீன் இயர்ஸ் முடிஞ்சிச்சு செவன்டீன்த் இயர்க்கு வந்துட்டாங்க நம்ம சப்பானி செவன்டீன்த் இயர்க்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாரு நம்ம கிரிஞ்சிக்காய் வந்துட்டாங்க சாரின்னு சொல்கிறாங்க மன்னிச்சுட்டுன்னு சொன்னால் விழா அவர் நல்லா கோச்சுக்கிட்டாரு நம்ம சப்பானி எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு இப்போ கேம் நிறுத்த பொறியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்கை வேற பிடிங்கிட்டாங்க நம்ம கிரிஞ்சிக்கா என் ஃப்ளெக்கை பிடிச்சிட்டு இன்னும் காண்ட் ஆயிட்டார் நம்ம சப்பானி ஹக்கர் இக்னோரார் இக்னோர் விளையாட விடலன்னு சொல்லிட்டு நல்லா கோச்சுக்கிட்டார் இப்போது நம்ம கிரிஞ்சிக்கா பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க டேய் பிரேக்கப் பண்ணிச்சுடா பிரேக்கப் பண்ணிட்டு வேற போகிறாங்க நம்ம கிரிஞ்சிக்கா இது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் பார்க்குதோம் பை பாய்